டாக்டர் நிவேதா. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் விஸ்வநாதன் சார் இருக்காங்க. அவங்க எக்மோர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க முன்பற்கல்ல ஒரு பல் இல்லைன்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க 2013 வந்து அவருக்கு அடிபட்டு அவருடைய முன்பற்கல்ல அடிபட்டிருந்து அவர் அவங்களுக்கு வேர் சிகிச்சை பண்ணி கேப் போட்டிருந்தாங்க. ஆனால் சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த வேருக்கு நுனியில் வந்து அவருக்கு கட்டிகள் வந்து இப்போ அவருக்கு அந்த பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தது. அவங்க வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த பல் எடுத்திருந்தாங்க. பல் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு பல் கட்டணுன்ற ஆசையும் இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு பிக்சரான ஒரு சொல்யூஷன் வேணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. சில கிளினிக்கில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இம்ப்ளான்ட் பண்ணாலும் நம்ம இம்ப்ளான்ட் போட்டுட்டு பல் கொடுக்கறதுக்கு 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இல்லாத அந்த பல்லுக்கு பக்கத்தில் இருக்க பல்லை வந்து குறைச்சிட்டு பிரிட்ஜ் மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் அவருக்கு வந்து உடனடியாக பல் வேணுன்றதுனால சர்ச் பண்ணி நம்ம கிளினிக் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரே நாளே வந்து நம்ம இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணி பல்லும் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்ததுன்றது நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். வாங்க சொல்லுங்கள் சார். தேங்க்ஸ் சார். எனக்கு இங்கே வந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. பரவாயில்ல, இங்கே ஃபஸ்ட்லாம் ஒரு டைமில் இந்த இம்ப்ளான்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சேன். நான் இப்போ வந்து சென்னையில் போலீஸாக இருக்கிறேன், எட்மூர்லேருந்து வரேன். இப்போது பரவாயில்ல, இப்போது இங்கே வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. பல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இவங்களை பார்த்தது இந்த பல்லெலாம் இது பண்ணுறது இவங்களுக்கு இருந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுமாதிரி அந்த இந்த மாதிரி என்னோட யாருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துங்க. தேங்க்ஸ். ஆ,